ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய 32வது ஸ்லோகம். வியாக்யா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்க சக்ரே வித்ரத்பின்ன ஸ்பட்டிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹ அம்லான ஸ்ரீர் அமிர்த விஷதைஹி அம்சுபிப்லாவயன்மாம் ஆவிர்பூயாத் அனக மஹிமா மானசே வாகதீஷஹ. வாகதீஷஹ மானசே ஆவிர்பூயாத் அப்படிங்கிறார். என்னுடைய மனசுல வாக்குக்கு அதிபதியான ஹயக்ரீவன் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஹயக்ரீவன் அப்படின்னு கேட்டா, ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹா, அழகான ஒரு தாமரையில வீற்றிருக்காராம். அந்த தாமரையானது எப்பேற்பட்டது, விப்ரத் பின்ன ஸ்பட்டிக அப்படிங்கிறார். ஸ்பட்டிக மணி அப்படின்னு ஒன்னு இருக்குமாம், மிகவும் ஒளிமயமான ஒரு கல். அது அந்த ஒளிமயமான கல்லினுடைய ஒளி இன்னும் எப்பொழுது கூடுதலாக இருக்கும்னு கேட்டா, ஒரு கால் அது தெரிச்சு வெடிச்சு ரெண்டா போச்சுன்னா அது உள்பகுதி வெளியில வரும். அந்த உள்பகுதியினுடைய காந்தி வெளிப்பகுதியினுடைய காந்தியை காட்டிலும் 100 மடங்கு பெருசுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட விப்ரத் பின்ன ஸ்பட்டிக, விண்டு போன ஸ்பட்டிகம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தில் உள்ள தாமரையின் மீது ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா வீற்றிருக்கிறான் எம்பெருமான். யாரு? வாகதீஷனான ஹயக்ரீவன் எம்பெருமான். அவன் எப்படி இருக்கிறான்? 4 திருக்கரங்களுடன் சேவை சாதிக்கிறான். கர சரசி ஜெய்ஹி, தாமரை போன்று கரங்கள். எப்பேற்பட்ட கரங்கள்? 4 கரங்கள். அதிலே ஒன்றில் வியாக்யா முத்ரை இருக்கிறது. வியாக்யா முத்ராம் கரசரசிஜைஹி, இன்னொன்னுத்துல புஸ்தகம். வியாக்யா முத்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான முத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே. இன்னொரு திருக்கரத்துல புஸ்தகம். இது கீழே இருக்கக்கூடிய 2 திருக்கரங்கள். மேலே 2 திருக்கரங்கள் உண்டு, சதுர்புஜனாச்சே எம்பெருமான். அதனால மேலே இருக்கிற 2 திருக்கரங்களிலே என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, புஸ்தகம் சங்க சக்கரே, சங்கமும் சக்கரமும் இருக்கிறது. இப்பேற்பட்ட சங்கத்தையும் சக்கரத்தையும் புஸ்தகத்தையும் வியாக்யா முத்திரையும் ஏன் கொண்டிருக்கிறான் ஹயக்ரீவன் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா, முதலில் சக்கரத்தை கொண்டு இருளை நீக்குவான், பிறகு சங்கத்தை கொண்டு ஞானத்தை ஊட்டுவான், பிறகு நல்ல ரகசியார்த்தமான உபதேசங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புஸ்தகத்திலிருந்து ஞான முத்திரையுடன் உபதேசிக்கும்படியான ஆச்சாரியனிடத்தில் கொண்டு சேர்ப்பான். இப்பேற்பட்ட ஹயக்ரீவ மூர்த்தியை தியானம் செய்ய வேண்டும் 4 திருக்கரங்களோடு. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, இல்ல, இன்னொரு முக்கியமான அங்கம் இருக்கு ஹயக்ரீவன் கிட்டக்க. அது என்னது? அம்லா நஸ்ரீஹி அப்படிங்கிறார். இவ்விடத்துல இதுக்கு அர்த்தம் குன்றாத ஒளியை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ ஸ்ரீனா ஒளின்னு ஒரு அர்த்தம், ஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீ என்கிற பிராட்டி என்றே அர்த்தம். அதனால லக்ஷ்மி ஹயக்ரீவனாகவும் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இவ்விடத்துல தெரிகிறது. அப்பேற்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவன் எப்படி இருக்கார்னு கேட்டா, அமிர்த விஷதைஹி அம்சு அப்படிங்கிறார். அமுதம் போல வெண்மையான ஒளி வீசின் இருக்காராம். இவர் அமர்ந்திருக்க கூடிய தாமரையே ஒளி வீசும் தாமரை தான், பின்ன ஸ்பட்டிகம் போன்ற தாமரை. அதற்கு மேல ஒரு ஒளியை வீசிக்கொண்டு ஹயக்ரீவ பகவான் இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, பிராட்டி மடியிலே அமர்ந்திருக்கிறாள், அவளுடைய கருணையாகிற ஒளி வீசுகிறது அப்படிங்கிறார். ஆக ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது லக்ஷ்மி ஹயக்ரீவனாக எம்பெருமானை தியானித்துக் கொண்டு சதுர்புஜனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதை மனதிலே கொள்ள வேண்டும். வியாக்யா முத்ரை, புஸ்தகம், சங்கம், சக்கரம் என்று 4 திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய சாமக்ரிகள் இவை அனைத்தும் எங்கே இருக்கிறது? இந்த ஹயக்ரீவ பகவான் இடத்தில். அந்த ஹயக்ரீவ பகவான் உள்ளது பின்ன ஸ்பட்டிகம் போல இருக்கக்கூடிய ஒரு வெண் தாமரையிலே. இந்த தியானத்தை கொண்டு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சேவிப்போம்.